வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளிம்பு நிலை மக்களின் எழுச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி. நரிக்குறவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். கொடைக்கானலில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் விமர்சையாக நடைபெறும் மதுரை மீனாட்சியம்மன் தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். தங்கப்பல்லக்கில் மதுரை மாநகரில் வலம் வரும் கள்ளழகர். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் ஆரத்தி எடுத்து வரவேற்கும் மக்கள். வாயிலில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி விபத்து. தந்தை மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். தொடர் கனமழையால் உடுமலை அமலலிங்கேஸ்வரர் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை. ட்விட்டர் நிறுவனத்தின் மொத்த பங்குகளையும் வாங்க எலன் மஸ்க் விருப்பம். 312,000 கோடி ரூபாய்க்கு வாங்க தயார் என அறிவிப்பு. வைகை ஆற்றில் தண்ணீர் அதிக